ஒரு சினிமாவில் இந்த இப்படி இரமான விஷயம் பார்த்து பார்க்கப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சோசியல் மீடியாவில் வந்து இன்றைக்கி நேற்று எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு டாக் க்ரியேட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட டேரக்டர் வந்து ரிலீஸ் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுறாரு. அது எல்லாருக்குமே செம ஷாக்காக இருக்குது, என்னடா இது ஒரு டேரக்டரே இப்படி வீடியோ போடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, விஜய் ஆண்டனி அவர்களும் அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்க விஜய் ஆண்டனி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப கலவரமாக போயிட்டு இருந்தது, என்னடா இது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து புரியாமல் இருக்கும், என்ன மேட்டர் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து மலை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற ஒரு படம், விஜய் மில்டன் அவர்கள் டேரக்டர். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி வச்சு நடிச்சிருக்க படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து ஆகஸ்ட் 2nd தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்க்குறாரு. பார்க்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பெரிய ஷாக்கு, என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூவியில் வர விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது, என்னை கேட்காமலே ஆட் பண்ணியிருக்காங்க, அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் சைட்டில் வந்து இந்த மாதிரி அந்த 2 கிளிப்பை வந்து ஆட் பண்ணிட்டாங்க போல். ஸோ படத்தில் வந்து நான் நிறைய ட்விஸ்டெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ விஜய் ஆண்டனி யார், சரத்குமாருக்கும் விஜய் ஆண்டனிக்கும் என்ன விஷயம், அதுக்கப்புறமா மலை ஏன் வந்து விஜய் ஆண்டனிக்கு பிடிக்காது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நான் படத்தில் ரொம்ப ட்விஸ்ட்டாக வந்து வச்சுருக்கேன். பட் அது முன்னாடியே வந்து அதை போட்டு உடைக்கிற மாதிரி, என் பெர்மிஷன் இல்லாமல் எனக்கே தெரியாமல் அதை வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்கமாக ஒரு வீடியோவை வந்து போட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அந்த வீடியோ பார்த்து எல்லாருமே செம ஷாக்காக இருந்தாங்க, ஏன்னா அது ஒரு டேரக்டர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையில் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து நம்ம விஜய் ஆண்டனி அவர்களும் வந்து அது நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மலை பிடிக்காத மனிதன் படத்தின் துவக்கத்தில் வரும் 2 நிமிட காட்சியை தனது ஒப்புதல் இல்லாமல் யாரோ இணைத்துள்ளதாக என் நண்பர் படத்தின் இயக்குனர் திரு விஜய் மில்டன் வருத்தம் தெரிவித்திருந்தார். ஸோ நான் கீழே வந்து அவர் போட்டிருக்காரு, அது நான் இல்லை, இது சலீம் 2 இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ சலீம் வந்து ஆல்ரெடி சலீம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஸோ அதோட பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் வந்தது, அதையும் வந்து அவர் டினே பண்ணுறாருங்க. இது போட்ட கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணுறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, மலை பிடிக்காத மனிதன் திரைப்படத்தின் துவக்கத்தில் ஒரு அறிமுக காட்சி குறித்து தயாரிப்பாளர்களும் இயக்குனரும் கலந்து பேசி அதை இன்று அதாவது தியேட்டர்லேருந்து இன்றைக்கிருந்து ப்ரொடியூசருக்கும் டேரக்டரும் வந்து பேசி அதை சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை எண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் டேரக்டர் விஜய் மில்டன் அவர்கள் அதுக்கு ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருந்தார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை யார் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, தேங்க்ஸ் சார் இந்த மாதிரி கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் ஆண்டனிக்கு தேங்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நாம் ரெண்டு பேருமே வந்து சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு பேஷனட்டாக இருந்து தான் இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு கிராஃப்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கும் தயாரிப்பாளருக்கும் இருந்த ஒரு பிரச்சனையை வந்து சரத்குமார் உள்ளே வந்திருக்கார் போல். அந்த படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு. ஸோ சரத்குமார் வந்து உள்ளே வந்து அந்த பேசி எல்லோரும் அதை சுமூகமாக வந்து அந்த காட்சியை வந்து நீக்கிறதுக்காக வந்து ஒத்துக்கிட்டாங்களாம். ஸோ இந்த படம் 9th தெலுங்குலையும் வந்து ரிலீஸ் ஆகலாம். ஸோ அதனால் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸாக்டாக ஃபுல்லான ஒரு இஷ்யூ. ஸோ உண்மையிலே வந்து வியர்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி எல்லா ட்ரெண்டிங்காக நம்ம அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.